அவங்க யாரை முன்குறிச்சு வச்சிருக்கிறாங்களோ, மரணத்திற்கு பாத்திரமாக யார் யார் இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் அது தீண்டும். இன்னும் நீங்கள் நல்லா நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒருவன் இருந்தால் கூட யார் அந்த மரணத்திற்கு அந்த அகால மரணத்து குறிக்கப்பட்டானோ அவனைத்தான் அது தொடும், பக்கத்தில் இருக்கவனை விட்டுரும். பைபிளை ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் புரட்டி படித்து பார்க்கணும். நீங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தையே சிந்தினார். அவ்வளோ நீதி. அவர் நினச்சிருந்தா சரி அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, என் பேரை சொன்னால் போதும், அவன் என்ன பாவம்தான் செய்யலான்னு சொல்லி கர்த்தர் விட்டு கொடுத்துருக்கலாம். அவர் நீதி உள்ளவர். எவ்வளவு அன்புள்ளவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நீதி உள்ளவர், நீதி தவறாதவர். அதை நம்ம மனசில் நல்லா வச்சுக்கணும். அப்போ கர்த்தர் ஏன் ஜனங்களை அழிக்க வேண்டும், கர்த்தர் ஏன் ஜனங்களை தண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கொப்பாக இதே மாதிரி நாலு விதமான மரண தண்டனை என்பது தேசங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போதுதான் இந்த அனுமதி கொடுக்கப்படுகிறது.